بسم الله الرحمن الرحيم. அடுத்தபடியாக ஷாஃபி மதுஹபில் உள்ள சில சட்டங்களை சம்பந்தமே இல்லாமல் தலைப்பு சித்திரா இந்த யூத கைகூலிக்கு தான் வேலை. தலைப்பு விட்டு போட்டு அடிக்கடி தலைப்பு மாறி போயிட்டே இருப்பானோ. சித்திராவை பற்றி விமர்சனம்னா அதோட நிறுத்திக்கணும். இப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் வந்து ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களை அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கிடையாது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அப்படி சொல்லலை, ஆனால் இவர்கள் இப்படி எழுதி வச்சிட்டு இருக்கிறாங்க என்று ஒரு குற்றச்சாட்டு. அது மாதிரி தவாஃபு செய்யறதுக்கு உழு தேவையில்லை, அதற்கும் உழு தேவை என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. காபத்துள்ளால போய் தவாஃப் செய்ய போனா ஆனா இவங்க மனைவி கையை பிடிச்சிட்டு போவாங்க, பொம்பளை தொட்டா தான் ஒழு முறின்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே, தவாஃபுக்கு ஒழு தேவைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே, அப்போ காபத்துள்ளால தவாஃப் செய்ய மனைவியை பிடிச்சிட்டு எப்படி போக முடியும்? அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு தவாஃப் செய்ய போறாங்களே, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டா கூட ஒழு முறிஞ்சிரும் என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே, இப்போ இவங்க தவாஃப் செய்ய முடியாத, தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பெண்மணி இடிச்சிட்டு போயிடுவாங்களே, அப்போ ஓடு முறிஞ்சிருமா என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்கள்ட்ட போய் கேட்டோன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும், ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கணும், ஏன்னா ஹனஃபி மதுஹபில் வந்து பெண்களை தொட்டால் ஒழு முறியாதுன்னு இருக்குது, எனவே நீங்கள் ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதத்தை மாத்துற மாதிரி மதுஹபு மாத்துறாங்க, முருத்தத்தை ஆக்கி விட்றானோ, எப்படிப்பட்ட கூத்து இது அப்படின்னு சொல்லி இவர் பெரிய கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதில் இவர் பையன் செஞ்ச விமர்சனங்கள் இருக்கிறத கிட்டத்தட்ட ஒரு நாலு விமர்சனங்கள். அதில் ஒன்று என்ன, பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு பதிவு செய்கிறார். சாஜி மதுகாரங்க ஆதாரம் இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு, அல்லாவும் சொல்லலை அல்லாவுடைய தூதரும் சொல்லலைன்னு பதிவு செஞ்சுருக்கிறார். ரெண்டாவது என்ன, தவாஃபு செய்கிறதுக்கு ஒழு தேவையில்லை, ஆனால் சாஃபி மதுஹபுக்காரங்க ஒழு தேவைன்னு சொல்கிறாங்கன்ட்டு. மூணாவது குற்றச்சாட்டு என்ன, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டா என்னவா ஒழு முறிஞ்சிருமா அப்படி சாஃபி மதுஹபு சொல்லுதான். நாலாவது குற்றச்சாட்டு என்ன, தவாஃபில் வந்து பெண்கள் வந்து இடிச்சிட்டா ஒழு முறிஞ்சிரும்னு வருது, அப்போ நீங்கள் ஹனஃபி மதுஹபுக்கு மாறுறது மாறிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க, முருத்தத்தாக்கி விட்றாங்க. மதுஹபில் இருந்து இன்னொரு மதுஹபு சட்டத்தை எடுத்து அமல் செஞ்சால் அது முருத்தத்தான் போகிறது அப்படின்னு நாலு குற்றச்சாட்டு. அவருடைய அந்த குற்றச்சாட்டை முதல்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் கேளுங்க. அதுலயும் பாருங்க, அந்த ஹஜ்ஜில் சாஃபி மதுகம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பெண்களை தொட்டால் ஒழு முடியும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள், அப்படி கிடையாது, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல, ஆனால் இவர்கள் அப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள், தவாபு செய்வதற்கு ஒழு தேவையில்லை, தவாபு செய்வதற்கு ஒழு தேவை என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்ப கர்ப்பத்துள்ளால போய் தவாபு செய்வாங்களா? இப்ப பெண்களை வந்து கையில பிடிச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து மனைவியை விட்டுட்டா கூட்டத்துல காணா போயிடுவாங்க, ஏதாவது ஒரு உறவுக்கார பெண்களோட போகும் பொழுது அவங்களுடைய கையை பிடிக்காமா மனைவி தங்கச்சி அக்கா கையை பிடிச்சா ஒழு முறிஞ்சிடு உங்களுக்கு, சாஃபி மதுபுக்கார உங்களுக்கு இப்போ தவாபே செய்ய முடியாது. உறவுக்கார பெண்கள் இல்லாட்டினா நீ எப்படியாவது கூட்டத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பெண்மணி வந்து மேலே இடிச்சு விட்டு போயிடுவாங்க, ஒழு முறிஞ்சிருமா? இப்போ என்ன செய்கிறாங்க, அனவி மதுவப்பில் ஒழு முறியாதான், பெண்களை தொட்டா சட்டமளியை வைத்திருக்கின்றார்கள். இப்போ இந்த தவாபு நிறைவேறதுக்கு ஐடியா சொல்லி தர்றாங்க, அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து அலவி மதுகப்பில் வந்து மாறினா தான் ஒழுங்காக தவாபு செய்ய முடியும், இல்லாட்டி கேம நாள் வரைக்கும் நீங்கள் தவாபு செய்ய முடியாது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பேசாமல் இங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி மதுகப்பு மாற்றுறாங்க. மதம் மாற்றுற மாதிரி மதுகப்பு மாற்றி விட்டு ஷாஃபி மதுகப்பில் இருந்து அலவி மதுகப்புக்கு முருத்ததாகி போயிட்டாங்க, எல்லாம் வந்து தவாபு செய்யக்கூடிய ஆளுகளெலாம் முருத்ததாக்கி விட்டு எல்லாரையும் வந்துக்கிட்டு அலவி மதுகப்பு மாற்றி விட்டு அப்புறம் தவாபு முடிஞ்சவனுங்க திருப்பி ஷாஃபி மதுகப்புக்கு மாறிக்கோ, எப்படிப்பட்ட கூத்து? சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த அரைவேக்காட்டினுடைய யூத கைகூலினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் முதலாவது குற்றச்சாட்டுக்கு நம்ம வந்து சுருக்கமாக பதில் சொல்கிறோம், விரிவாக பேச நம்ம விரும்பலை. பெண்களை தொட்டால் ஒழு முறியும் அப்படின்ட்டு ஷாஃபி மதுஹபு சொல்கிறாங்களே, அதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்களா? அல்லாவும் அல்லாட தூதரனுடைய எந்த வகையான கூற்றும் இல்லாமல் இவங்க பதிவு செய்கிறாங்கலாம் கிடையாது. முதல்ல ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் என்ன, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணினுடைய மேனியை தொட்டுவிட்டால், அல்லது ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணினுடைய மேனியில் அவங்களுடைய கையை உடல் பட்டு விட்டால், எந்த திரையும் இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் இடையில, ஆடை மேலே படுறதில்லை, ஆடை இல்லாமல் அவங்களுடைய கையினுடைய மேனி இருக்குதே, இந்த மாதிரி மேனியும் மேனியும் டக்குன்னு டச் ஆகிறது, அது தெரிந்தோ தெரியாமலோ எந்த வகையில் பட்டாலும் அந்த ரெண்டு பேருடைய உடம்பு முறிஞ்சிடும்.
தொட்டவர் தொடப்பட்டவர் இரண்டு பேருனுடைய ஒழுவும் முறிந்துவிடும் என்பதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். இந்த சட்டத்தை இவங்க எப்படி எடுத்தாங்க? சும்மா தடுத்தாங்களா? இப்போ மூளையிலேருந்து உதித்ததை சொந்த சரக்காக சொன்னாங்களா? அப்படி கிடையாது. மறாக இவங்கள் இருக்க வைக்கக்கூடிய ஆதாரம் குரானுடைய சான்று. குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உருவை பற்றி ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனத்தில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயதி அவ் லா மஸ்தும்முன் நிசா ஃபலம் தஜிது மா அன் ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதாவது உங்களில் எவரேனும் ஒருவர் மலஞ்சலம் கழித்து விட்டு வந்தாலோ அல்லது பெண்களை தொட்டு விட்டாலோ அவர்களுக்கு தண்ணீர் நீங்கள் தண்ணீர் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போ நீங்கள் தூய்மையான மணலில் தயமும் செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. மலஞ்சலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது பெண்களை தொட்டு விட்டால் இப்போ உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா தயமும் செய்யுங்க. அப்போ வந்து தண்ணி இருந்தால் ஒழு செய்யணும், தண்ணி இல்லாட்டா தயமும் செய்யணும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ மலஞ்சனம் கழிச்சிட்டு வந்தால் ஒழு செய்யணும், பெண்ணை தொட்டால் ஒழு செய்யணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் பெண்களை தொட்டால் அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முறையும் என்று தெளிவாக பதிவு செய்கிறாங்க. இது போக இந்த பெண்களை தொடுதல் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கே வந்து நேரடியாக மேனி மேனியும் படுவது அது எந்த வகையில் பட்டாலும் சரி என்கிற அந்த பொதுவான அர்த்தத்தை தான் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களுடைய வாதம். இந்த வாதத்தை அவர்கள் மெருகூட்டும் விதத்திலே பலப்படுத்தும் விதத்திலே சஹாபாக்களுடைய அந்த விளக்க உரையும் இங்கே சேர்த்து பதிவு செய்கிறார்கள். அதாவது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்கன்னா, இது மூவத்தா மாலிகில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குபுலத்துர் ரஜுலி இம்ரா அத்தஹு வ ஜஸ்ஸுஹா பியதிஹி மினல் முலாமசதி. ஒரு ஆண் தனது மனைவியை முத்தமிடுவதும் அதேபோல் தன் கரத்தால் மனைவியை தொடுவதும் அது குர்ஆனில் வந்து சொல்லக்கூடிய அந்த தொடுதல் என்கிற வகையில் கட்டுப்பட்டதுதான். ஃபமன் கப்பல இம்ராஅத்தஹு அவ் ஜஸ்ஸஹாபி எதிஹி, யார் தன் மனைவியை முத்தமிடுவாரோ தனது கரத்தால் தன் மனைவியை தொடுவாரோ அவர் மீது உலு கடமை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன செய்தி முஅத்தா மாலிகிலே 117வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கார். அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வார்கள், இன்னல் குபுலத்த மினல் லம்ஸி ஃபதவல்லஉ மின்ஹா, முத்தமிடுதல் என்பது அது தொடுதலில் கட்டுப்பட்டதாகும். எனவே ஒருவர் தன் மனைவியை முத்தமிட்டு விட்டால் அவர் ஒது செய்ய வேண்டும், நீங்கள் ஒது செய்யுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி பைஹக்கிலே 605வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், அவ் லாமஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தொட்டு விட்டால் உங்களுக்கு தண்ணி கிடைக்காட்டா தயமும் செய்யுங்க, தண்ணி கிடைச்சா ஒழு செய்யுங்க என்ற கருத்தை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. எனவே பெண்களை தொட்டால் அதாவது அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்பதற்கு தெளிவாக குர்ஆன் சான்றையும் அந்த குர்ஆனுடைய விளக்கமாக சஹாபாக்களுடைய அந்த விளக்கத்தையும் இமாம்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவாஃபு செய்கிறதுக்கு ஒழு தேவையில்லை, இதற்கும் ஒழு தேவை என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு மாற்றமாக எழுதி வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு. முட்டாள்தனையும் பெரிய மடையன் அறிவீனன் யூதன் என்பதை அந்த விமர்சனத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதில் நம்ம வந்து தவாஃபு செய்கிறதுக்கு வந்து ஒழு தேவை என்று ஷாஃபி மதுஹபு அறிஞர்கள் சொல்கிறார்களே, அவங்க அதுக்கு தகுந்த சான்றுகளை வைத்துத்தான் சொல்கிறார்கள். சான்று இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. உதாரணமாக என்னென்ன சான்றுகள் பதிவு செய்யப்படுகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அத்தவாஃபு பில் பைத்தி பி மன்சிலத்தி சலாத்தி, காபத்துல்லாவை தவாஃபு செய்யுதல் என்பது தொழுகையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. இல்லா என்றாலும் அன்னல்லாஹ கத் அஹல்ல ஃபீஹி அல் மந்திக்க என்றாலும் அல்லாஹு தஆலா தவாஃபிலே பேசுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான். தொழுகையில பேசுறதுக்கு அனுமதி இல்லை, ஆனால் தவாஃபில பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஃபமன் நதக்க ஃபலா யந்திக்கு இல்லா பி ஹைரின், யார் தவாஃப் செய்கிற பொழுது பேச வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் கண்டதையும் பேச வேண்டாம், நல்லதையே பேச வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹாக்கிமிலே 3056வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் சலாஹ் என்ன சொல்கிறாங்க, தொழுகைக்கு ஒப்பிடுறாங்க தவாஃபை.
ஆனா ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துறாங்க. எதுல வித்தியாசப்படுத்துறாங்க? தொழுகையில பேசக்கூடாது, தவாஃபில பேசலாம். அப்ப தொழுகையினுடைய மனதிலத்துல அந்தஸ்தில அது இருக்குதுன்னு சொல்றாங்க. தொழுகைக்கு எப்போ ஒப்பிட்டுட்டாங்களோ, அப்ப தொழுகைக்கு வந்து என்ன அவசியமா இருக்குது? உது அவசியம். அந்த அடிப்படையில தவாஃபுக்கும் உது அவசியம் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து ஷாஃபி மதஹப் அறிஞர்கள் ஆய்வு செய்து எடுக்கிறார்கள். இது அல்லாம இன்னும் பல ஆதாரம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ன அவ்வள செய்யின் பதா பிஹி ஹீன கதிம அன் தவல்லா சும்ம தாஃப பில் பைத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது முத முதல்ல செஞ்ச வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன் தவல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உது செஞ்சாங்க. சும்ம தாஃப பில் பைத்தி, பின்பு காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1641, 1614, முஸ்லீம்ல 1235 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த பிறகு முதல்ல செஞ்சது உது செஞ்சது தான், உது செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் காபத்துல்லா தவாஃப் செஞ்சாங்கன்னு வருது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, தவாஃப் செய்யறதுக்கு உது தேவை. அதே போல இன்னொரு அறிவிப்புல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எஹராமுடைய நிலையில் இருக்கிறாங்க. எஹராமுடைய நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு போச்சு. அப்படி மாதவிடாய் ஏற்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஜ்ஜு ஗ைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா ததுஹுரி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க ஆயிஷா நாயகிட்ட தலதா செல்லும், ஹாஜிமார்கள் என்னென்ன செய்வார்களோ அது அனைத்தையும் நீ செஞ்சு கொள்ளலாம், ஆனால் காபத்துள்ளாவை நீ தவாஃப் செய்யக்கூடாது. நீ சுத்தமாகிற வரைக்கும் நீ காபத்துள்ளாவை தவாஃப் செய்யக்கூடாது என்று புகாரில 305 ஹதீஸாக, முஸ்லீம்ல தெளிவா ஹத்தா தகுத்த சிலினே வருது. குளித்து சுத்தமாகிற வரைக்கும் நீங்க காபத்துள்ளாவை என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து தவாஃபு செய்கிறதுக்கு வந்து சுத்தம் அவசியம், சுத்தம் ஹத்தா தத்துகுரி, நீங்கள் சுத்தமாகிற வரைக்கும் காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடாதுன்னு சலாசன் சொல்கிறாங்க. அப்போ காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு தஹாரத்து சுத்தம் அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இது போன்ற பல்வேறு ஹதீஸ். இது போக முஸ்லீம் ஷரீஃபில் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி விளக்கிட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹஜ்ஜினுடைய இறுதி நிலையில கடைசி நேரத்தில் சொன்னாங்க, லித்தஹுது மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை, ஹஜ்ஜினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை என்னிடமிருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல 1297 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற பொழுது உது செய்து விட்டு தான் தவாஃப் செய்தார்கள் என்று பலமான ஹதீஸ் இருக்கின்ற பொழுது, தவாஃப் செய்வதற்கு சுத்தம் அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிறகு, இது போக வந்து தவாஃப் என்பது தொழுகையினுடைய மன்சிலத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு, அதே போல ஹஜ்ஜினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை என்னிடமிருந்து நான் எப்படி செய்தேனோ அதுபோன்று நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு, அல்லாஹும் குர்ஆனில் வந்து அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து நடங்க, அவங்க தடுக்கிறதை தவிர்ந்து கொள்ளுங்க என்று அல்லாஹும் குர்ஆனில் சொல்லியிருக்கின்ற பொழுது, இது போன்ற பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக மையமாக வைத்து தான் என்ன செஞ்சாங்க, தெளிவாக உங்களுக்கு தவாஃபில் வந்து ஒழு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சொந்தமாக சொன்னதா, எங்கள் மனசுலேருந்து வந்தது, பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு சொன்னதா, அது கிடையாது. அப்போ ஒரு மதுசபை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏன்னா இவங்க யூத மதத்துக்கு ஆள் பிடிக்கணுமா, எப்படி ஆள் பிடிக்கணுமா, இந்த சாஞ்சிக்காரங்க இருக்கிறாங்களே, குரான் ஆதாரம் கிடையாது, ஹதீஸில் ஆதாரம் கிடையாது, எந்த ஆதாரம் இல்லாமல் சுய கற்பனையின் அடிப்படையில் இவங்க மதுசபை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் ஆள் பிடிக்கணும் நினப்போம். இந்த யூத கைகூலிகள் யூத மதத்துக்கு ஆள் பிடிக்க பார்க்குறாங்களா? அல்லாஹினுடைய அருளால் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுறானோ அவங்க ஹிதாயத்தில் இருப்பாங்க, யார் வழிகட்டு போகணும்னு நல்லா நாடிட்டானோ அவங்களெல்லாம் உங்கள் யூத கைகூலித்தனமாக உங்கள் யூத மதத்தில் வந்து சேருவாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது என்பதை இங்கே பதிவு செய்யணும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காபத்துள்ளால போய் தவாஃப் செய்யும்போது அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு போகிறாங்க, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு போனால் ஒழு முறிஞ்சிரும், சாஃபிக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்கிறாங்க. ஆனால் முட்டா பயிரோலா, அரிகட்டு பயிரோலா, சாவி மதுகப்பில் வந்து அந்நிய பெண்ணை தொட்டாதான், அந்நிய பெண்ணை அந்நிய பெண் அந்நியான தொட்டாதான் ஒழுங்கு உயர்ந்து வருதே தவிர,
அதாவது சுருக்கமா சொல்றதா இருந்தா, திருமணம் முடிப்பதற்கு ஹலாலான பெண்ணை ஒருவன் தொட்டு விட்டா உடம்பு முடிஞ்சு போயிடும். அது தொட்டவர் தொடப்பட்டவர் இரண்டு பேருடைய உடம்பு முடிஞ்சிடும். இதுதான் மகரமான திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவு இருக்கிறதே, அந்த மாதிரி உறவினரை தொட்டால் ஒழு முறியும் என்று சாஃபி அறிஞர்கள் யாரும் சொல்லலை. இது தெல்ல தெளிவாக நாங்கள் பதிவு செய்யணும். ஏன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான் அது எங்களுக்கு சான்றாக இருக்குது. அபு கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யவ்முன்னாஸ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இமாமத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் நபியை பார்த்தேன். அபு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்களுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பெண்மணியை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மக புள்ள பேத்தி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தனது உமாமா என்கிற தனது பேத்திய அல ஆத்திகிஹி தனது புஜத்தின் மீது சுமந்திருந்தாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேத்தியை, வயசு கம்மி தான், சபியத்தின் ஹதீஸில் வருது, அந்த பேத்தியை வந்து தனது புஜத்தின் மீது சுமந்து கொண்டிருந்தார்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது. ஃபஇதா ரக்அ வலஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு செல்ல நாடுகிற பொழுது பேத்தியை புஜத்திலிருந்து கீழே இறக்கி வச்சிருவாங்க. ருக்கு போயிட்டு அப்புறம் சிறுநிலை அப்புறம் சஜதா, சஜதா முடிச்சிட்டு மறுபடியும் வந்து எழுந்திருக்கணுமே இரண்டாவது ரக்காத்துக்காக. ஒய்தா ரஃபா மின சுஜூதி, சஜதாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கின்ற பொழுது ஆதஹா, மறுபடியும் தான் பேத்தியை தூக்கி எங்கே வச்சுருவாங்க, தனது புஜத்தில் வச்சுருவாங்க என்கிற இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபிலே 543 ஹதீஸாக, புகாரியில 516, 5996 போன்ற இன்னும் பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பேத்தி இந்த ஹதீஸில் இருந்து சாஃபி மதுஹப் அறிஞர்கள் எப்படியெல்லாம் சட்டம் ஏற்றுகிறார்கள், ஏராளமான சட்டம் அனைத்தையும் நம்ம சொல்லலை, இந்த சப்ஜெக்ட் தகுந்ததுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் விடுறோம். என்ன கேட்டிங்கன்னா, உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தியா, அவங்க வந்து பேத்தியை கயமிக்க முடியுமா, முடியாது, மஹரமும். அப்போ மஹரமை தொட்டால் ஓடு முடியாது என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுமி, இச்சிக்கப்படாத சிறுமி. இப்போ வந்து உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை தானே, சிறுமி தானே, அப்போ சிறுமியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புஜத்தில் வச்சு தொழுதுருக்காங்களா இல்லையா, அப்போ சிறுமியை தொட்டால் ஓடு முடியாது என்பதற்கும் இந்த ஹதீஸை சான்றா எடுக்கிறாங்க. அப்போ வந்து அக்காவை தொட்டாலோ தங்கச்சியை தொட்டாலோ தாயை தொட்டாலோ அதே போல வந்து சிறுமியை தொட்டாலோ அதனால் வந்து ஒழு முடியாது என்பதற்கும் சொந்த சரக்கு தரலை. ஹதீஸிலிருந்தே ஹதீஸுகளை அறிஞர்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த அறவேற்காடு, இந்த யூத கைகூலி, மதுஹபுல இல்லாமல் மதுஹப் மீது ஒரு குற்றச்சாட்டு, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு ஒழு முறிஞ்சுட்டு சொல்கிறாங்கன்ட்டு. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தவாஃப் செய்கிறோம், சாஃபி மதுஹப் அடிப்படையில் ஒரு இருக்கிற ஒரு ஆள் தவாஃப் செய்கிறாரு. தவாஃபு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ ஏதாச்சும் அந்நிய பெண் அவங்க மேலே வந்து தவாஃபில் தெரியாமல் இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், இப்போ ஒழு முறிஞ்சிருமே, இப்போ வந்து நீங்கள் எப்படி தவாஃப் செய்வீங்க, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நிற்கிறாங்களே, இப்போ தவாஃப் செய்யும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தனையும் கூட ஒவ்வொரு அந்நிய பெண் இடிச்சிடலாமே மேலே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு இவங்கள்ட்ட கேட்டால், ஹனஃபி மதுஹபில் வந்து பெண்ணுடைய கைப்பட்டுட்டால் ஒழு முடியாதுன்னு இருக்குது, எனவே ஹனஃபி மதுஹபில் மாறிக்கங்க அப்படின்னு மதுஹப் போட்டு மதுஹப் மாற்றுறாங்க, முருத்தத்தை ஆக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜில் வந்து தவாஃப் செய்கிறாங்க, அந்த நேரத்தில் வந்து இப்போ நம்ம உண்மையிலே அப்படி நம்ம தவாஃப் செய்கிறோம், ஒரு அந்நிய பெண் வந்து கை வந்து மேலே பட்டுருச்சு, திரை இல்லாமே பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம், இப்படி ஒவ்வொரு தடையும் படும்போது இவர் உள்ளேருந்து முதல்ல வெளியே வர முடியுமா, வெளியே வந்து ஓடு செஞ்சுட்டு மறுபடியும் வந்து தவாஃப் செய்ய முடியுமா, இப்படி அவர் எப்போ தவாஃப் செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மார்க்க நமக்கு தெளிவாக என்ன செய்யுது, எது வந்து தடுக்கப்பட்டதோ அது ஆகமாக்கப்பட்டது என்கிற ஒரு வரம்பே நமக்கு தந்திருக்கிறது. நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் வந்து தானாக செத்து போனவை ஹராமும், ரத்தம் ஹராமும், பன்றி இறைச்சி ஹராமும் என்று குர்ஆனில் எதுவெல்லாம் ஹராம்னு பட்டியல் தரான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் வந்து அல்லாஹ் சொல்வான், ஃபமனில் துர்ரஃபி மஹ்மசத்தின் கைர முத்தஜானிஃபின் இசுமின் ஃபைன் அல்லாஹ ஃபூர் ரஹீம், யார் கடும் பசியிலே தடுக்கப்பட்டவற்றை
சாப்பிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு விட்டாரோ? பாவத்தின் பக்கம் அவர் சாய்ந்து விடாமல் வரம்பு மீறி அளவை தாண்டி சாப்பிடக்கூடாது. இப்படி கடும் பசியில வந்து தடுக்கப்பட்டவை சாப்பிட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு விட்டாரோ, அவர் சாப்பிடுறது இல்லை, குற்றம் இல்லை. ஃபைன் அல்லாஹ் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளன் கிருபையாளன் என்று அல்லாஹு குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல் அரூராத்து துபீஹுல் மஹலூராத்தி, நிர்பந்தமான சூழ்நிலை மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டதோ அதை ஆகுமாக்கிவிடும் என்கிற ஒரு அடிப்படை சட்டத்தை இமாம்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அன்னியப்பனுடைய கை மேலப்பட்டு அவரு லட்சக்கணக்கான மக்கள் தவாசியர் அந்த இடத்துல இருந்து வெளியே முதல்ல வர முடியுமா, வந்து அப்படி ஓடு செஞ்சுட்டு மறுபடியும் உள்ள வர முடியுமா, அப்படி உள்ள வந்து மறுபடியும் ஓடு செய்யும் போது தவாப் செய்யும் போது அன்னியப்பன் மறுபடியும் முதல்ல பட்டா மறுபடியும் வெளியே வர முடியுமா, இது நிர்பந்தம், இது கஷ்டம், இது தவாப்பை செஞ்சு முடிக்க முடியாது. எனவே நிர்பந்தத்துல வந்து இந்த மாதிரி கை உடல்ல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆகமாக்கி விட்டுட்டு போயிடலாம். நிர்பந்தம் இல்லாத சூழ்நிலை அப்படி செய்யக்கூடாது, மீண்டும் அவர் போய் என்ன செய்யணும், ஓடு செஞ்சுட்டு தான் தவாப் செய்யணும் என்கிற ஒரு சட்டத்தை தான் பதிவு செய்கிறோம். இதுல வந்து ஹனஃபி மதுகபுல வந்து எப்படியோ அந்த மாதிரிதான் இங்க என்கிற ஒரு மேற்கோள் தான். அதனால வந்து ஹனஃபி மதுகப்ப மாத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது முட்டாள்தனம். அடுத்து ஒரு வாதத்துக்கு ஹனஃபி மதுகபு மாறிவிட்டார் என்ற ஒரு பேச்சை வச்சுக்குவோம், அதுக்கு முருத்தத்தின் பேரா? ஆனா முருத்தத்தின என்ன, அறவைக்காட்டுத்தனமான ஒரு விமர்சனமா? முருத்தத்தின என்ன, இஸ்லாத்தை விட்டு போட்டு குஃபுருக்கு போறதான் முருத்தத்து, மதம் மாறுதல்ன்னு அர்த்தம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் ஹனஃபி மதுஹபை பார்த்து காஃபிர்னு சொல்ல மாட்டோம், ஹனஃபி மதுஹபு ஷாஃபி மதுஹபை பார்த்து காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எப்படி ஒரு மதுஹபிலிருந்து இன்னொரு மதுஹபுக்கு இக்கட்டான சூழ்நிலை மாறி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் முருத்தது மதம் மாறி விட்டார்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்து மதம் மாறுதல் என்றால் என்ன, முருத்தது என்றால் என்ன என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத இது போன்ற அரைவேக்காடுகளும் முட்டாள்களும் தான் தாதஜா என்கிற யூத மதத்தில் வந்து பெரிய அறிஞர்கள். அப்போ இது கியாமத்தினாலுடைய அடையாளமா இல்லையா என்பதை நீங்க எல்லோரும் உங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ கிறுக்குத்தனமான ஒரு விமர்சனம் செஞ்சாங்க. என்ன விமர்சனம், தவாஃபுல வந்து ஒழு தேவைன்னு சாஃபிகாரங்க சொல்றாங்க, ஆனா தவாஃபு செய்யும்போது அந்நிய பெண்ணுடைய கைப்பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹனஃபி மதுஹபுக்கு மாறணும்னு சொல்கிறீங்களே, இது முருத்தத்தாக்கி விடுறீங்களே அப்படின்ட்டு, அதுக்கு என்ன பதில் என்பதை இப்போ நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து பெரிய அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்குறாங்கண்ணா, எவ்வளோ பெரிய அறிவுபூர்வமான கேள்வி என்பதை நீங்கள் பாருங்கள். என்ன கேள்வி கேட்குறாங்க முதல்ல அதை சொல்லிடுறேன். அதாவது இதே அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம், எந்த அடிப்படையில் ஹஜ்ஜில் வந்து தவாஃபுடைய கட்டங்களில் ஹனஃபியாக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதிகாரங்க சொல்கிறாங்கன்ட்டு ஒரு வாதம் வச்சார்ல, அந்த அடிப்படையில் பார்த்தால் சாஃபிகாரங்க வந்து ஃபித்ரா வந்து 140 போட்டிருக்கிறாங்க, அனஃபிகாரங்க வந்து 80 போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒருத்த வந்து நான் கம்மியாக கொடுக்க விரும்புகிறேன், இப்போ நான் வந்து அனஃபி மதுஹபுக்கு மாறிக்கலாமான்னு சாஃபிகாரன் கேட்குறான், நான் வந்து அனஃபி மதுஹபுக்கு மாறிக்கலாமா? அப்போ ஷாஃபிலேருந்து அனஃபி மதுஹபுக்கு மாறி 80 ஃபித்ரா கொடுத்த ஃபித்ரா கொடுத்து போட்டு டாடா காட்டி போட்டு திரும்ப நான் ஷாஃபி மதுஹபுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் உருப்படுமா இது? அல்லாவும் அல்லாவோட சூடுதுன்னு சொல்கிறத கேளுங்க நீங்கள் அப்படி வரம்பு போல. முட்டாள்தனமாகவும் லூசுத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் இவர்கள் யூத கை ஹூலி என்று நிரூபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். சரி ஓகே, இப்போ நான் கேட்குறோம், இதே அடிப்படையில் ஒரு நீங்கள் சாஃபிக்கு 140 போட்டிருக்கீங்க, ஹனஃபிக்கு 80 போட்டிருக்கீங்க, இப்போ ஒருத்தவர் நான் வந்து இப்போ வந்து எனக்கு கம்மியாக கொடுக்க விரும்புகிறேன், இப்போ நான் மதுகு மாறிக்கிறவா அப்படின்னு கேட்டு சாஃபி மதுகப்புலேருந்து இப்போ அனுப்பி மாறிட்டு 80 பித்ரா கொடுத்துட்டு போங்கடா டாட்டா காட்டிட்டு இப்போ நான் சாஃபி மதுகு மாறிட்டேன்னு சொன்னால் உருப்படுமா இது? அல்லாவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கப்பா. நம்ம ஏற்கனவே சொன்னோம் மதுகபு மாறுறது என்று அங்கே நம்ம சொல்ல தேவையில்லை. நிர்பந்தமான கட்டங்களில் தடை செய்யப்பட்டவை அது ஆகுமாக்கப்படும் என்பதற்கு குரானில் சான்று இருக்கிறது. இப்போ மனு துர்ரஃபி மஹமசத்தின் வைரமுத்த ஜானிசின் லீசுமின் ஃபைன் அல்லாஹ் கஃபூரு ரஹீம். அந்த அடிப்படையில் தான் இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படி தவாஃபு செய்து கொள்ளலாம் என்று நம்ம பதிவு செஞ்சோம். அதனால் நாங்கள் வந்து மதுஹபு விட்டு மதுஹபு மாறுறது இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. மதுஹபு விட்டு மதுஹபு மாறுறது இந்த பேச்சை ஏன் தேவையில்லாமல் வந்து எங்களுக்குள்ள இழுத்து விடணும்? அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, ஷாஃபிகாரன் வந்து 140 அது கஷ்டமாக தெரியுதான், ஆனால் அனஃபி மதுஹபுக்கு மாறிடுவானா, மாறி 80 கொடுத்துருவானா? இப்படி இதுவரைக்கும் எங்கள் ஷாஃபி மதுஹபுல யார் கொடுத்தா?
அப்ப வந்து நீ புதுசா வந்து எதையாவது எங்களுக்குள்ள இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி உன் யுவத புத்திய காட்ட நினைக்கிற. அந்த மாதிரி எந்த ஒன்றும் எங்க காலத்துல ஒரு காலம் நடக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, காலங்காலமாக நீ வந்து என்ன சொல்ற, 20 ரக்காத்து தராவி தொழுகை 8, நாங்க என்ன 8 மாறணுமா? ஆனா 20 ரக்காத்து தொழுகையை 20 என்று சொல்லி இன்னும் அதை நாங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வாதத்தை உங்கள்கிட்ட தான் பொருத்தணும். ஏன் நீ 20 என்பதை 8 இறங்கினர்ல? இப்ப அந்த மாதிரி உங்க விஷயத்த நாங்க பதிவு செய்யறோம். கம்பம் கிளை, TNDJ கம்பம் கிளை, சித்திரா வந்து 150, பத்தமடை 100 ரூபா, கடையநல்லூர் கிளை 100 ரூபா, ராமநாதபுரம் தெற்கு புதுமடம் 120 ரூபா, பண்டார வடை 130 ரூபா என்று TNDJ கிளை அறிவித்ததாக வாட்ஸ்அப்ல நீங்க சொன்ன வாட்ஸ்அப்ல தான் பரவிட்டு இருக்குது. அப்போ உங்க ஆள்கிட்ட நீங்க போய் சொல்லு, என்ன 20ல இருந்து 8 இறங்குனீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப 150 கம்பங்கள் அதுதான் அதிகமா இருக்குது, பத்தமடை அதுலதான் ரூபா 100 கம்மியா இருக்குது, அதனால நீங்க 100 மாறிடுவீங்களா? 100 மாறுற கூட நீங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க தான் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணுமே தவிர நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இந்த கிறுக்குத்தனமான இந்த குற்றச்சாட்டை உங்களுக்குள்ள வச்சு சிந்து முடிங்க. இந்த சிந்து முடியற வேலை எங்கள்கிட்ட வேண்டாம், சரிங்களா?